Hello viewers, நான் உங்க டாக்டர் ஷெஃப் வினோத் குமார். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கோவிட் கஷாயம். கோவிட் கஷாயம் என்னடா பேரே வந்து கஷாயம்னா எல்லாருக்கும் தெரியும். கோவிட் கஷாயம்னு சொல்லி சொல்றாரு அப்படிங்கற மாதிரிலாம் நீங்க யோசிக்கலாம். இந்த கோவிட் கஷாயம் பர்టిక్యులரா பாத்தீங்கன்னா உங்க இம்யூன் சிஸ்டத்தை நல்ல பூஸ்ட் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் இந்த கோவிட் கஷாயம். இந்த கோவிட் கஷாயம் எப்படி பண்றதுங்கறத நாம பார்க்கலாம். கோவிட் கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கறத நாம இப்ப பார்க்கலாம். முக்கியமா வந்து பாத்தீங்கனா கோவிட் கஷாயம் பண்றதுக்கு நல்ல வந்து வெல்லம் வேணும். அப்புறமா நல்ல மிளகு வேணும், கருப்பு மிளகு. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கனா ஏலக்காய், பச்சை ஏலக்காய். அதுக்கு அப்புறம் கிராம்பு. அதுக்கு அப்புறம் காய்ச்சின பால், சுக்கு, dry ginger powder சொல்வாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா பட்டை, கொஞ்சமா வாட்டர், mineral water. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான பொருட்கள். இந்த கோவிட் கஷாயம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேனில் வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், சும்மா ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த உரல் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சி ட்ரையாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஏலக்காய் வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் இடித்த அப்புறம் தான் அதுக்கோட மனமே வரும், அந்த ஃப்ளேவரே வந்து வந்து ஏலக்காய் இடிக்கணும். வெறும்னா அப்படியே முழு ஏலக்காய் போட்டிங்கன்னா அது வந்து நல்ல மனமாக இருக்காது. ஸோ இப்போ இந்த ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடிச்சிட்டோம். தண்ணியில் நான் போட்டுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சின்னதாக டீஸ்பூன் அளவு மிளகு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம பண்ண போகிறதே இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரே ஒரு கிளாஸ்க்கான ஒரு கஷாயம் தான் பண்ணுறோம், ரொம்ப நிறைய பண்ணல. ஸோ இப்போ இந்த மிளகு வந்து 1/2 இடித்தா போதும், ரொம்ப பவுடராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் நான் இதில் இடிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல், ஜுரம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலே ஒரு இந்த கோவிட் கஷாயம் மிளகோட டாமினேஷனில் நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸு, இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஷாயம் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு கஷாயம்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மிளகு இடிச்சிட்டோம். இந்த மிளகு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கஷாயம்னாலே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ கசக்கும், கஷாயம் வந்து என்னால் சாப்பிட முடியாது, கஷாயமா அப்படின்வாங்க. அது முக்கியமாக குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கஷாயம்னாலே ஐயோ அப்படின்வாங்க. ஸோ இந்த கஷாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கசப்பு தன்மை இருக்கும், ஒரு மருத்துவ குணம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப கசப்புத்தன்மை இருக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம வெள்ளம் ஆட் பண்ணுறோம். இந்த வெள்ளத்தை நம்ம இடிச்சிக்கலாம். ஸோ இந்த வெள்ளம் வந்து நம்ம ரொம்ப கொஞ்சோடு போட்டால் போதும், நிறையா போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த வெள்ளம் வந்து இது வந்து அயன் கண்டென்ட் உள்ள ஒரு விஷயம். கொஞ்சமாக தான் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெள்ளம் வந்து இப்போ கரையணும். இது நல்லா வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து அந்த மிளகில் உள்ள ஒரு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் நல்லா அதில் இறங்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளத்தோட ஒரு ஸ்வீட்னஸ். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா கொஞ்சமாக தான் பண்ணுறேன். ட்ரை ஜிஞ்சர் பவுடருங்கிறது ஒன்றுமே கிடையாது. தமிழில் வந்து சுக்குன்னு சொல்லுவாங்க, சுக்கு, மிளகு, திப்பிலி. நார்மலாக கஷாயம்னாலே அப்படி தான் போவாங்க. ஸோ இந்த ட்ரை ஜிஞ்சர் பவுடர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, சினமன், இந்த பட்டையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எஸ், இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா
நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ஆட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக வந்து மிளகை வந்து பவுன் பண்ணி ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏலாச்சி ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஜிஞ்சர் பவுடர், வெல்லம் ஆட் பண்ணுறோம், பட்டை ஆட் பண்ணோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கிராம்பு ஆட் பண்ணுங்கள். சும்மா ரெண்டே ரெண்டு ஆட் பண்ண போதும், ரொம்பலாம் வேணாம். ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்களுக்கு கஷாயம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கஷாயம் கொஞ்சம் டஃப்பாக நல்ல ஒரு அருமா, நல்ல ஒரு அந்த ஒரு தொண்டை கரப்பரப்பெல்லாம் இருந்தோன்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிரும் உங்களுக்கு, நல்லா வேர்த்து விட்டுரும் இந்த கஷாயம் சாப்பிட்டதுக்கப்புறம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பாயில்டு மில்க், சும்மா வந்து ஒரு அரை கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கஷாயம் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா நான் நிற்கும் போது நல்லா ஃப்ளேவர் இருக்குது, அந்த பட்டையோட ஃப்ளேவரு, ட்ரை ஜிஞ்சரு, ஏலாச்சி, அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்கிற கிராம்பு, அதுக்கப்புறம் மிளகு, அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கு. ரொம்ப வந்து ஒரு வெறும் வாட்டரில் வந்து கஷாயம் பண்ணால் அது வந்து அதோட இது வந்து ரொம்ப ஒரு ஹார்டாக இருக்கும். அது நார்மலாக ஒரு கஷாயம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மில்க் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மில்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ரெடியூஸ் ஆகி லைட் ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது இந்த கஷாயம், பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ வந்து இந்த கஷாயம் ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம வந்து ஸ்டெயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஏலக்காவோட குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஏலாச்சி, அதாவது வந்து அந்த பச்சை ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் ஹெல்த்துக்கு. அந்த ஏலக்காவை நம்ம எடுத்துக்கிறதுனால என்னென்னா இட் வில் ரெடியூஸ் அவர் கேன்சர். சப்போஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்குன்னா கேன்சருக்கான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஸ்பைஸ்ன்னு சொல்லலாம் ஏலாச்சி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர், ட்ரை ஜிஞ்சர் பவுடர். அந்த சுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா முக்கியமாக வந்து சோர் த்ரோட். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட்னால ரொம்ப வந்து எல்லோரும் ஒரு மன உளைச்சல் இருக்கீங்க, ஒரு த்ரோட் வந்து சோராக இருந்தாலே ஒரு மைண்ட் செட், ஒரு ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து ஃபியர் ஆகிடுறீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி சுக்கு, ட்ரெடிஷ்னலாக இருக்கிற சுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கஷாயம் போட்டு சாப்பிட்டாலே சோர் த்ரோட்டு போயிடும். முக்கியமாக தலைவலி, தலை பாரமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அந்த கஷாயம் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஃபீவரிஷாக இருக்குன்னா கூட அந்த கஷாயம் எடுத்துக்கனாலே அந்த உடம்பில் உள்ள கிருமிகளை வந்து அரெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு இம்யூன் சிஸ்டம் வந்து பூம் பண்ணி கொடுக்குறது தான் இந்த கஷாயம். ஸோ இந்த கஷாயத்தை பற்றி நான் நிறைய இம்போர்ட்ஸ் கொடுத்துட்டேன், இதை வந்து இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். முக்கியமாக அந்த கஷாயத்தை வந்து இப்போ நான் ஸ்டெயின் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு நார்மல் கிளாஸில் தான் நான் ஸ்டெயின் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி இந்த கஷாயம் வந்து நான் ரொம்பலாம் பண்ணல, ஒரு ஒரு கிளாஸ் தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த கஷாயமே. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோவிட் கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹாட், பைப்பிங் ஹாட் கஷாயம். ஸோ நான் வந்து கோவிட் கஷாயம் சொல்லிட்டு நான் ஏன் பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் வந்து எல்லா உடம்புக்கு தேவையான இம்யூன் சிஸ்டம்மை பூம் பண்ணக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கஷாயத்தில் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து சோர் த்ரோட்டு, தலை பாரமாக இருக்குது, அப்புறமா ஜோனாக இருக்குது, லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குனாக்கிறோம், நீங்கள் பேனிக் ஆகிறவனா ஒரு பயந்து ஒரு டாக்டர் போகணுமோ நமக்கு எதாவது வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ரொம்ப கூலாக இந்த கஷாயத்தை போட்டு ஒரு ஒரு ரெண்டு வேலை மூணு வேலை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே நம்மளோட உடம்பு வந்து இம்யூன் சிஸ்டம் அன்பேலன்ஸ்டாக இருந்தாக்கிறோம், அது நார்மல்சி வந்துடும். இது வந்து நான் சொல்லலைங்க, ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக நம்ம கஷாயம் சாப்பிட்டு தான் நிறைய விஷயம் குழந்தையில் வளர்ந்துருக்கோம். அதனால் இந்த கஷாயம், கோவிட் கஷாயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுங்க, உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு கஷாயம் வச்சு கொடுங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வந்து அடுத்த லெவல் கொண்டு போங்க. முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கஷாயத்தை பற்றின ஒரு சந்தேகங்கள் இருந்தால், இல்லை வந்து இன்னும் வித்தியாசமான ஒரு ரெசிபிஸ் எதனா பண்ணணும், கஷாயம் பேஸில் பண்ணணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கமெண்ட் எடுத்துகிட்டு அடுத்த எபிசோடில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்த எபிசோடில் உள்ள கோவிட் கஷாயத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான ஒரு எபிசோடோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் வினோத்குமார்.